அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா. இப்ராஹிமே, உங்களை மனித குலத்திற்கு தலைவராக ஆக்கிட்டோம், எல்லாருக்கும் அவங்க தலைவர். நாம பின்பற்றுகிற மார்க்கம் இல்லத்தை இப்ராஹிம். அதனால பாருங்க, மற்ற காலங்களில் மீசையை கத்தரிக்கணும், அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். மற்ற காலங்களில் நகத்தை வெட்டணும், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். சிலர்கிட்ட நகத்தை வளர்க்கறது ஒரு ஃபேஷன், நகை வளர்க்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு எதிரானது. நகத்தை வெட்டணும், மீசையை கத்தரிக்கணும், தாடியை வளர விடணும், இதெல்லாம் மற்ற நாட்களில் செய்யணும். ஆனால் பாருங்க, இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்துட்டா அங்கே அப்படி எல்லாம் தலைகீழான சட்டத்தை வைக்கிறான். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீசையை கத்தரிக்காம இருந்தாங்க, நீங்களும் கத்தரிக்க கூடாது, இந்த பத்து நாள் மீசையை கத்தரிக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பத்து நாள் நகத்தை வெட்டாம இருந்தாங்க, நீங்களும் வெட்டக்கூடாது. மற்ற நாட்கள்ல இங்க ஊர்ல தொழுகிறோம், தலையை மறைக்கிறது சுன்னத்து. ஆனா ஒருத்தர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ மக்கா போயிட்டாருன்னா தலையை மறைக்காம இருக்கிறது சுன்னத்து. இங்க தைக்கப்பட்ட ஆடையை உடுக்கிறது சுன்னத்து, அங்க தைக்கப்பட்ட ஆடை இல்லாமல் இருப்பது சுன்னத்து. எல்லாம் இல்லத்தை இப்ராஹிம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கலாச்சாரம் என்னவோ அதுதான் உங்களுக்கு மார்க்கம். மற்ற நேரத்தில் ஒரு சட்டமா, இந்த பத்து நாளைக்கு தனி சட்டம். குர்பானி பிராணி அறுக்கிற வரைக்கும் யாரும் முடியல கை வைக்காதீர்கன்னு சொன்னான். கையை வைக்காதீங்க, லா யமஸ், சும்மா லேசா அப்படி வெட்டிக்கலாம், எதையுமே தொடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். ஆக நம்முடைய மார்க்கம் மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிவந்த மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த மகத்தான ஈதை வந்து நாம் அவர்களுடைய நினைவாக கொண்டாடுகிறோம். மக்கா முக்கரமால ஹஜ்ஜில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் செஞ்ச தியாகத்தினுடைய அடையாளங்கள், தியாகத்தினுடைய சின்னங்களை தான் கொண்டாடுறோம். அல்லாஹத்தலா நமக்கு அழகான மார்க்கத்தை தந்திருக்கிறான். மற்ற மதங்கள் இதற்கு முந்தைய மார்க்கங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு இந்த குர்பானி இருந்துச்சு, அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் குர்பானி இறைச்சி ஹலால் இல்லை அவங்களுக்கு. நமக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான் பாருங்க. நம்ம சாப்பிடணும், குர்பானி இறைச்சி சாப்பிடணும். கொஞ்சம் பெருமானார் நூறு ஒட்டாக அறுத்தாங்க, நூறுலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, குர்பானை கொடுக்குறவர் அறுத்து ஒரு மலை மீது கொண்டு போய் அதை வச்சிடணும். அவருடைய குர்பானியை எல்லாம் அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னால் ஒரு நெருப்பு வந்து அதை பொசிக்கிறோம், அங்கீகரிக்கலைன்னு சொன்னால் அது அப்படியே தான் கிடக்கும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருடைய குர்பானியை நெருப்பு வந்து பொசுக்கலைன்னு சொன்னால் எல்லாம் நிராகரிச்சுட்டான்னு உலகத்துக்கே கேவலமாக போயிடும். நமக்கு அப்படி ஒரு கதி இருந்தால் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறது இன்னைக்கு தெரியுமா? அல்லாஹ் நம்மளை மறைச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய கிருபை இந்த உம்மத்தின் மீது, அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது எவ்வளோ கருணை காட்டுறான். அன்றைக்கு மாதிரி நடந்துருச்சுன்னு வைங்க, எல்லாரும் அறுக்கிற ஆட்டை கொண்டு போய் ஒரு காட்டில் வைங்க, யாருடைய ஆட்டை அல்லாஹ் தூக்கிக்கிறானோ அவங்களுடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது, மற்றதெல்லாம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும்? ஊரில் எத்தனை ஆடு மாடு கொடுக்கப்படுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது, ஏற்றுக்கொள்ளப்படாதது இதுன்னு தனியாக துண்டை தெரிஞ்சு போயிருக்கும், கேவலப்பட்டு போயிருப்போம். அல்லாஹத்தலா நம்முடைய குறைகளை மறைக்கிறான். சத்தார், அவன் மறைப்பவன், மறைவை விரும்பக்கூடியவன். நம்மளும் அடுத்தவங்களுடைய குறையை மறைக்கணும் என்பதை தான் அல்லாஹ் இதன் மூலமாக காட்டி தருகிறான். ஆக இந்த வழிபாட்டை நமக்கு தூய்மையாக்கி அதனுடைய இறைச்சியை அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஆக சிறந்தது தொழுகையை முடித்ததும் குர்பானி கொடுக்கிறது தான். எனவே அந்த சட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். தொழுகை முடிந்ததும் உங்களுடைய பிராணிகளை சுன்னத்தான முறையில், அந்த பிராணிகளை அறுக்கும்போது அழகான முறையில் அறுக்கணும், அதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், கிபிலாவை முன்னோக்கி வைத்து கொண்டு, தெரிந்தவர்கள் இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன், இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅன அவ்வலுல் முஸ்லிமீன். இதை சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம மின்க வ இலைக, யல்லா இந்த பிராணி வாங்குறதுக்கான காசை கொடுத்ததும் நீ தான், ஒ இலைக்க இது நாங்கள் தர்றதும் உனக்காக தான், மின்க ஒ இலைக்க நீ தான் வசதியை கொடுத்த, உனக்கே இது அர்ப்பணம் என்று சொல்லணும். பிறகு உங்களுடைய பெயரை சொல்லி யாருக்கு அறுக்கிறீங்களோ இது எனக்காக, இதனுடைய நன்மை எல்லா முஸ்லீம்களுக்கும் சேர்த்துருங்க. பெருமானார் வந்து ஆடு அறுக்கும் போது அல்லாஹும்ம ஹாதா அன் முஹம்மதின் வான் உம்மத்திஹி, இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் அவங்களுடைய உம்மத்திற்கும் சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்திற்காக, இப்போ நீங்களும் உங்களுடைய ஆடுகளை பிராணிகளை அறுக்கும் போது அல்லாஹ் இதனுடைய நன்மையை முழு உம்மத்த முஸ்லீமாவுக்கும் சேர்க்க வேண்டும் என்று துவா செய்யுங்க. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு குர்பானி, ஒரு பெரிய தியாகத்தை தான் கஸ்ஸா முஸ்லீம்கள் செஞ்சிட்ருக்கிறான், பெரிய தியாகம். இந்த கஸ்ஸாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த மக்களில் 90% பேர் ஹாஃபிதர்கள், 90% பேர் குரான மனனம் செஞ்சவங்க. அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்க, வருஷத்துக்கு இத்தனை பேரை ஹாஃபிஸ் ஆக்கணும்னு சொல்லி அதை எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போனாங்க. இன்னைக்கு 100 பேர் ஹாஃபிதர்கள். என்ன சோதனை என்ன கஷ்டம் வந்தாலும் ஈமானுக்கு எதிராக ஒரு வார்த்தை அவங்ககிட்ட நீங்க பார்க்க முடியாது. இந்த ஈதையும் தொழுகிறாங்க, வெளியிலையும் தொழுகிறாங்க. இந்த தியாகம் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். அதனாலதான் கியாமத்துக்கு முன்னால யூதர்களை தோற்கடிப்பதற்கு அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மகத்தான நாளிலே நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய இந்த குர்பானி வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த சுன்னத்தான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. குர்பானி இறைச்சியை முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் தரலாம். பல பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க, கூடும். இந்த காலகட்டத்தில் அவங்க விரும்புகிறாங்க, இதனால் ஒரு நல்லிணக்கமும் ஏற்படுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. எந்த பகுதியில் அவங்க ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்கள தேடி கொண்டு போய் கொடுக்கறது மிகவும் சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் இப்போ தொழுக ஆரம்பிக்குது, எல்லாம் இப்போவே சஃபா நின்ட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.